வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 மினிட்ஸ் எபிசோட் நம்பர் 66. இது தி அக்லக்டிஸ் சேனல். நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்கிற மிஸ்டர் ஆன டெக் நியூஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு பாத்திரலாம். நீங்களே ஆரம்பிங்க மிஸ்டர். முதல் நியூஸ் என்ன, டிக்டாக் நம்ம நேற்று தான் பார்த்தோம், டொனால்ட் ட்ரம்ப் வந்து டிக்டாக் அமெரிக்காவில் பிளான் பிளாக் பண்ணுறதுக்கான பிளான்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்கல்ல, அந்த பேன் வந்து தூக்குறதுக்காக இப்போ மைக்ரோசாஃப்டே நாங்கள் டிக்டாக்கை வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு டிக்டாக்கோட பேசிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் சி அமெரிக்கன் கம்பெனி வாங்கினா ஓகே தானே அப்படிங்கிற இதில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து மொத்த டிக்டாக்கே வாங்கலை, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கோம் அப்படின்ட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து வாங்க போகிறாங்க. அதே மாதிரி இது வந்து 39 to 40 billion மாதிரி டீல் போயிட்டு இருக்கமா, அவ்வளவு கொடுத்து வாங்கி மைக்ரோசாஃப்ட் கையில வந்தாலும் செத்து போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா. ஓகே, என்னோட முதல் நியூஸ், ரியல்மி அவங்க வந்து அவங்களோட அல்ட்ரா தின் 50 watt சார்ஜர்ஸ், 65 watt சார்ஜர்ஸ் இதெல்லாம் இந்தியாவுக்கு சீக்கிரமே லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க தலைவரான மாதவ் சேத் சொல்லியிருக்கிறது ட்விட்டர்ல. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வழக்கமாக இருக்கிற 65 watt சார்ஜர்ஸை விட ரொம்ப குட்டியாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி என்ன சொல்கிறது, அதே ஃபீச்சர்ஸ், அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லையும் குறை வைக்கல, எல்லாமே நல்லா தான் அப்படியே ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர். அதே ரியல்மி சைனாவில் இன்றைக்கி இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது நம்ம முன்னாடி பார்த்துலாம், ரியல்மி V5 அப்படிங்கிற 5G ஃபோன். ஸோ இது வந்து 48 megapixel குவாட் கேமராவில் வர ஃபோன். நம்ம பார்த்துருந்தோம், இது வந்து என்னன்னா இப்போ மீடியா டெக் 720G அப்படிங்கிற ப்ராசரில் வந்து லான்ச் ஆகுதாமா, சீப்பஸ்ட் 5G ஃபோன். எவ்வளோனா அவனுங்க ஊருக்கு காசுக்கு வெறும் 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. தாரு மாதிரி நம்ம ஊரில் 5G ஃபோன்ஸ் எல்லாம் அங்கே 15,000 ரூபாய்க்கு 5G ஃபோன்ஸ் எல்லாம் இப்போ வராங்க. ஓகே, என்கிட்ட இருக்க அடுத்த முக்கியமான நியூஸ் ஆப்பிள் இன்னைக்கு மொத்தமாக கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட A7 சிப்பில் இருந்து A11 சிப் வரைக்கும் இருக்கிற எல்லா சிப்லையுமே ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஹார்ட்வேரில் இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்றதுனால இதை நீங்கள் சாஃப்ட்வேர் பேட்ச் அந்த மாதிரி எதுவும் எல்லாம் கொடுத்து சரியும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்கள் மதர் போர்டில் ஒரு குட்டி ஒரு செக்யூரிட்டி சிப் ஒன்று யூஸ் பண்ணுறாங்களாமா, A7லேருந்து A11 வரைக்கும் எல்லாத்துலேயுமே. அந்த செக்யூரிட்டி சிப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுற உங்களோட பாஸ்வேர்ட், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட், கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே சேவ் பண்ணுறது அந்த சிப்பில் தான். அதுவும் இல்லாமல் ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவையும் என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிப்பும் அதுதான் அந்த சிப் தப்புதாமா. ஸோ அந்த சிப்போட செக்யூரிட்டியே வந்து ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது, அதை வச்சு நீங்கள் எக்ஸ்ப்ளோயிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனோட டேட்டா எதுவுமே என்கிரிப்ட் ஆகாத மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், ப்ளஸ் உங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே யூஸ் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோயிட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, ஆனால் இதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து அந்த டிவைஸே உங்க கைக்கு வரணும், கைக்கு வந்துச்சுன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, கூகுள் பிக்சல் 4a ஒரு வழியை லான்ச் பண்ணிட்டாங்க. இது எப்பெல்லாம் மார்ச்ல லான்ச் ஆக வேண்டியது, இப்போ ஜூலை அதாவது ஆகஸ்டே வந்துச்சு, இப்பதான் லான்ச் பண்றாங்க. இது வந்து பிளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து 4/128 அதாவது 4GB ரேம், 128GB லான்ச் பண்ணிருக்காங்க. பட் சோகமான விஷயம் என்னன்னா, அதே 12 megapixel கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா 12 megapixel யூஸ் பண்ணாலும் வரும், இவங்களோட போட்டோஸ் எல்லாமே தாருமா ஒரு நல்ல சென்சார் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இது வந்து இப்போ எவ்வளவு லான்ச் பண்ணிருக்காங்கன்னா, $349 லான்ச் பண்ணிருக்காங்க. போன தடவை லான்ச் பண்ணும் போது $399 யூஎஸ் லான்ச் பண்ணும்போது இங்க அப்படியே 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ 35,000 லான்ச் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான். ஆனா 25,000 அப்படின்னு லான்ச் பண்ணாங்கன்னா ஒன் பிளஸ் நாட்டுக்கு ரொம்ப நல்ல காம்படிஷனா இருக்கும். என்னோட கடைசி நியூஸ் என்ன அப்படின்னா, ஆண்ட்ராய்டு அவங்க வந்து ஆண்ட்ராய்டு 11ல இந்த இன்ஃபெக்ஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதாவது கூகுள் சொல்லிட்டு இருந்தாங்க கொரோனா வைரஸை வந்து ட்ராக் பண்ற சாஃப்ட்வேர் வந்து நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த டெக்னாலஜியை ஆண்ட்ராய்டு 11ல இன்பில்ட்டாவே கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 11 எந்த ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த டெக்னாலஜி இன்பில்ட்டாகவே இருக்கும். இதை வச்சு நீங்கள் லொக்கேஷன் சர்வீசஸ் இதெல்லாம் ஆன் பண்ணாமலே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வேறு யாராவது இந்த கொரோனா வைரஸில் இன்ஃபெக்ட் ஆகிற அதுக்கு எக்ஸ்போஸ் ஆனவங்க உங்கள் பக்கத்தில் வர்றாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த டேட்டாவை யூசர்ஸோட ப்ரைவசியை அஃபெக்ட் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூகுள். ஸோ இன்றைய டெக் நியூஸ் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு, நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பை, சீக்கிரம் பார்ப்போம், டாடா பை.